பொதுக்காலம் பத்தொன்பதாம் வார ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 4 8 முடிய. அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறு செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையுமே உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியையும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்யுவேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.